கோபுரம் செட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம், 9000 மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி செட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் செட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை. சென்னையில் கடற்கரை தாம்பரம் இடையே 44 புறநகர் மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் மெட்ரோ ரயில்கள் மற்றும் மாநகர பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுகின்றன. விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்துவும் இணைந்திருக்கிறார். பேசலாம் விக்னேஷ் முத்து. பொதுவாக வார விடுமுறை நாட்கள்ல மக்கள் தங்களோட நண்பர்கள் உறவினர்களோட வெளியில போய் நேரம் செலவிடுவது வழக்கம். இப்ப புறநகர் மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கனால கூடுதலாக எவ்வளவு பேருந்துகள் இயக்கப்படுது, பயணிகள் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு பேருந்து வசதி எல்லாம் கிடைக்குதா? ஆனந்தி, சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் இன்று காலை 10:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை நடைபெறுகிறது. இதன் காரணமாக புறநகர் ரயில்கள், அதாவது சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரையில், தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரையிலும், அரக்கோணம், சென்ட்ரல் உள்ளிட்ட வழித்தடங்களில் 44 புறநகர் ரயில்கள் முழுமையாக இன்றைய தினம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ரயிலில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இதற்கு மாற்று ஏற்பாடு தற்பொழுது மெட்ரோ நிர்வாகம் சார்பிலும் தமிழக போக்குவரத்து கழகம் சார்பிலும் செய்யப்பட்டு கூடுதலாக வழித்தடங்களில் போக்குவரத்து சேவையும் அதேபோன்று கூடுதலாக மெட்ரோ ரயில் சேவையும் இயக்கப்படுவதாக மெட்ரோ நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மெட்ரோவை பொறுத்தமட்டில் வழக்கமாக இன்றைய தினம் ஞாயிறு என்பதால் மெட்ரோ ரயில் நிலையங்களில் கூட்டம் என்பது சற்று குறைவாக இருக்கும். இதனால் 12 மணி முதல் இரவு 8 மணி வரைதான் 7 நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ என்பது இயக்கப்படும். ஆனால் இன்று இந்த புறநகர், அதாவது மின்சார ரயில் பெரும்பாலானவை ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக மெட்ரோவை பொறுத்தமட்டில் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை 7 நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ சேவை என இயக்கப்படுவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவிக்கப்படுகிறது. மெட்ரோவில் இறங்கக்கூடிய பயணிகள் பிற இடங்களுக்கு செல்வதற்கு வசதியாக பேருந்துகளும் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கிறது. இவற்றை நம்முடைய ஒளிப்பதிவாளர் தினேஷ் தற்பொழுது காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கூடுதலாக இதுபோன்ற ஒரு பேருந்து சேவையும் போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிளாம்பாக்கம், கோயம்பேடு மற்றும் தாம்பரம் உள்ளிட்ட வழித்தடங்களில் வழக்கமாக இன்று இயக்கப்படும் அந்த பேருந்து சேவைகளை தவிர்த்து கூடுதல் பேருந்து சேவைகள் இயக்கப்பட்டு பயணிகளுக்கு எந்த ஒரு சிரமமும் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் அவர்கள் தங்களுடைய பயணத்தை இனிமையாக மேற்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் நிலையங்களில் தற்பொழுதுதான் கூட்டம் என்பது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. மின்சார ரயில் சேவை என்பது சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் மிகவும் ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அவ்வப்போது இதுபோன்று அந்த தண்டவாள பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளும் பொழுது பயணிகள் பல்வேறு சிரமங்களை சந்திக்கிறார்கள். இதனால் விரைவாக, அதாவது இன்று காலை 10:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை இந்த பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அடிக்கடி இதுபோன்று செய்யப்படுவதன் காரணமாக இன்றைய தினம் அந்த பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு மெட்ரோ நிர்வாகம் போக்குவரத்து கழகம் சார்பில் செய்யப்பட்டிருப்பதை அவர்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனந்தி, கூடுதலாக மெட்ரோ ரயில்களும் இயக்கப்படுவதா சொல்லியிருக்கிறீங்க. இப்ப சென்னை எக்மோர்ல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போறாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து அதிகமா இருக்கும். இப்ப புறநகர் ரயில போகும்போது நேரம் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆனா இப்ப உங்க மெட்ரோ ரயில்ல இருந்து வந்து இறங்கி அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பேருந்து பிடித்து அப்படிதான் போகக்கூடிய சூழல் இருக்கு. மக்கள் கிட்ட இது குறித்து கேட்க முடியுமா, மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு? நாம் நேரடியாக தற்பொழுது ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருக்கிறோம். ஆலந்தூர் ரயில் நிலையத்தை மெட்ரோ ரயில் நிலையத்தை பொறுத்தமட்டில் பயணிகளின் வரத்து என்பது தற்பொழுது குறைவாக இருக்கிறது. மிக முக்கியமாக நாம் பார்க்கும் பொழுது இந்த வழக்கமாக இயங்கக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் சேவை என்பது இன்றைய தினம் கூடுதலாக இயக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். பயணிகள் தற்பொழுதுதான் இந்த மெட்ரோ ரயில் சேவையை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக நாம் கேட்கலாம் சார், இந்த இன்றைய தினம் அந்த புறநகர், அதாவது மின்சார ரயில் சேவை என்பது ஒரு 44 ட்ரெயின் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மெட்ரோல கூடுதலாக மெட்ரோ இயக்கப்படும் சொல்றேன், இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ மெட்ரோவுக்கும் நம்ம புறநகர் மின்சார ரயிலுக்கும் என்ன வித்தியாசம் சார்? மெட்ரோ பொறுத்த வரைக்கும் குயிக்கா ப்ராசஸிங், நம்ம சரியான டைம்ல வந்துட்டு போயிடலாம். அதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிலே ஆகுது. ஒரு மெட்ரோ இஸ் பெட்டர் டு நவடேஸ். அதே நேரத்தில் நமக்கு இந்த வழித்தடம், இப்போ நமக்கு சென்ட்ரல்ல இருந்து நம்ம இப்போ குடுவாஞ்சேரி இல்லாட்டா நம்ம செங்கல்பட்டு போறவருக்கும் லென்த்தாக நமக்கு வந்து மின்சார ரயில் தான் ஒரு சேஃப், ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இது வந்து நமக்கு அந்த மீனம்பாக்கம் வரை அந்த இது வரைக்கும் தான் இயக்கப்படும். அந்த வழித்தடங்களில் பயணம் செய்வர்களுக்கு அது என்ன பாதிப்பு இருக்கு?
தேவைக்கு மக்கள் தேவைக்காக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு என்னென்ன தேவை இருக்கோ அதை திருப்தி பண்ணால் நல்லா இருக்கும்னு என்னோட எதிர்பார்ப்பு. நீங்க எங்க டிராவல் பண்றீங்க, நீங்க எங்க போறீங்க? நான் ஆக்சுவலி சென்னை ஏர்போர்ட் மெட்ரோல இருந்து ஆலந்தூர் மெட்ரோக்கு வந்திருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப குயிக் ப்ராசஸிங்காக இருக்குது, மற்றபடி போனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். நாம் பயணிகளிடம் நேரடியாக கேட்டுத்திருந்தோம், கூடுதலாக அந்த மெட்ரோ சேவை இயக்கப்படுவது அவர்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த பராமரிப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். முன்னதாக இது போன்ற அதாவது அந்த ரயிலில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கு அந்த தண்டவாள பராமரிப்பு பணிகள் குறித்த முழுமையான விவரங்கள் அவர்களை சென்றடையுமாறு கூடுதலாக அந்த விளம்பரங்கள் உள்ளிட்டவைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். ஆனந்தி, களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. விக்னேஷ் முத்து. கோபுரம் செட்ஸ் பிரைவேட் லிமிடெட், 12 வருட அனுபவம், 9000 மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் செட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை.